ஃபிஃப்த் கொஸ்டின், முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. லாஜிக்கலா நீங்க போட்டீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்றத உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு கடிகாரம் இருக்கான், அந்த கடிகாரத்துல நேரம் முற்பகல் 7 மணில இருக்கான். 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுவோம். இப்ப டைம் என்ன சொல்லியிருக்காங்க? முற்பகல் 7 மணி. 1 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சோனே டைம் என்னன்னு கேட்டா 8 மணி. 2 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சோனே டைம் என்னன்னு கேட்டா மணி 9. 3 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சோனே டைம் என்னன்னு கேட்டா 10. இது லாஜிக்கலா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம 7 மணி முற்பகல்ல இருக்கு. இப்போ கம்ப்ளீட்டா இந்த இது சுத்தி மறுபடியும் இதே இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 12 மணி நேரம் இருக்கும். அப்ப 12 மணி நேரம் முடிஞ்ச பிறகு டைம் எவ்வளவுன்னு கேட்டா அதே 7 மணி தான். அப்ப 24 மணி நேரம் செகண்ட் சர்க்கிள், அகெயின் ஒரு சர்க்கிள் சுத்துமா? மறுபடியும் 12 மணி நேரம் கழிச்சு டைம் என்னன்னு கேட்டா 7 தான். அப்ப 24 மணி நேரம் முடிஞ்சது பிறகும் மணி 7. 36 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைம் 7. 48 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைம் 7. 60 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைம் 7. 72 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைம் 7. 84 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைம் 7. 96 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைம் 7. அப்ப 97 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் 8 இருக்கும். 98 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் 9 இருக்கும். 99 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் 10 இருக்கும். 100 மணி நேரம் சுத்தி முடிச்ச பிறகு டைம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 11 இருக்கும். சோ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, 11 AM.